சொன்னா மனிதண்ட தேவைகளை இரண்டாக என்ன செய்யலாம், பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். மனிதண்ட தேவைகளை பிரதானமாக இரண்டாக பிரிக்கலாம். மனிதண்ட முதலாவது தேவை என்னன்னு சொன்னா அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகள் எதை குறிப்பிடறான்னு சொன்னா மனிதனால எது இல்லாம உயிர் வாழ முடியாதோ அவற்றை மனிதண்ட அடிப்படை தேவைகளா என்ன செய்யறான் குறிப்பிடுறாங்க. மனிதனுக்கு எது இல்லாம அவன் உயிர் வாழ முடியாதோ அவற்றை நம்ம என்னன்னு சொல்லலாம், அடிப்படை தேவைகள் சொல்லலாம். அதுல உதாரணமா சொல்லும் நீர், வலி, அடுத்தது உணவு. இந்த மூணு தான் மனிதன் அடிப்படை தேவை. இந்த மூணு இல்லைன்னு சொன்னா மனிதனால என்ன செய்யல, உயிர் வாழ முடியாது. அப்ப அடிப்படை தேவைகள்ல ஒன்று உணவு அறிக்கை. உணவு ஏன் முக்கியம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப எந்த ஒரு உபகரணமோ ஒரு உபகரணம் அல்லது பொருள் ஒரு இயங்குறன்னு சொன்னா அதுக்கு கட்டாயம் என்ன தேவைன்னு சொன்னா என்ன தேவை, ஒரு சக்தி தேவை இயங்குறதுக்கு. ஒரு பொருள் ஒன்று இயங்குறதுக்கு சக்தி தேவை. உதாரணமா ஒரு வாகனம் இருக்கு, வாகனம் ஒன்று இயங்குறேன்னு சொன்னா அதுக்கு சக்தி என்ன செய்யுது வேணும். சக்தி எங்கிருந்து பெறப்படுதுன்னு சொன்னா எரிபொருள் இருந்து என்ன செய்யுது பெறப்படுது. சக்தி எங்கிருந்து பெறப்படுது, எரிபொருள் இருந்து என்ன செய்யுது பெறப்படுது. அதே மாதிரி ஒரு மின்சார உபகரணம் அல்லது ஏதாவது இலத்திரனில் உபகரணம் தொழிற்பறன்னு சொன்னா அதுக்கு என்ன வேணும், மின்சாரம் சக்தியை வழங்குது. அதே மாதிரி மனிதன் ஒருவன் நல்ல முறையில செயற்பட வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு தேவையான சக்தியை எங்கிருந்து பெற்றுக்கொள்றான்னு சொன்னா உணவின் மூலம் என்ன செய்யறான், அவன் பெற்றுக்கொள்றான். உணவின் மூலம் பெறப்பட்ட சக்தி மூலம்தான் அவனோட தொழிற்பாடுகள் என்ன செய்யும் அமையுது. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது உணவில் உள்ள போஷணையின் முக்கியத்துவம். அப்ப உணவு அருகி, உணவுல என்ன இருக்கி, போஷணை அருகி. அந்த போஷணை ஏன் நமக்கு தேவைங்கிறத நம்ம என்ன செய்யணும், முதலாவது அறியணும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு விடயங்கள் குறிப்பிடப்பட்டீங்க. முதலாவது உடல் வளர்ச்சிக்கு. நீங்க யோசிங்க, நீங்க பிறக்கக்குள்ள ரெண்டு கிலோ தொடக்கம் மூணு கிலோக்குலாம் கூட ஏத்தின நிறை இருந்திருக்கும் உங்களோட இடை, உடல் நிறை இடை இருந்திருக்கும். ஆனா இதுவரைக்கும் நீ அங்க அதே நிறையில இருக்கீங்களா வளர்ச்சி அடையாம, இல்ல நாளுக்கு நாள் என்ன செய்யுங்க, நாளுக்கு நாள் பருவத்துக்கு பருவம் என்ன செய்யுங்க, உங்களோட வளர்ச்சி மாறிக்கொண்டிருக்கு. இதற்கு உண்மையாக அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா உங்களோட உணவில் உள்ள போஷணை தான் என்ன செய்யுது காரணம் இருக்கு. அப்ப உடல் வளர்ச்சி அடைறா கட்டாயம் அவருக்கு என்ன வேணும்னு சொன்னா உணவு வேணும். ரெண்டாவது பாத்தீங்களா சிதைந்த இலையங்களை புதுப்பிக்க. சிதைந்த இலையங்கள், மனிதண்ட உடல் வந்துட்டு பல இலையங்களால என்ன செஞ்சிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அன்றாட வேலைகளின் போது சில இலையங்கள் என்ன செய்யும், சிதைவடையும். இப்ப ஏதாவது ஒரு பாரமான பொருளத்துக்கு கூட என்ன செய்யும், சொல்றோ அது என்ன அர்த்தம், ஏதாவது இளையம் என்ன செய்யும் சிதைவடைஞ்சிக்கும். அல்லது ஏதாவது காயம் ஏற்படக்குள்ள இளையம் என்ன சிதைவடையுது. இப்படியான பிரச்சனைகளின் போது அது திருப்பி புதுப்பிக்கிறேன்னு சொன்னா உணவோட போஷணை என்ன கட்டாயம் தேவை. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா உடல் பாதுகாப்புக்கு. உடல் பாதுகாப்பு தான் நம்ம உடல் என்ன ஒருத்தர் பார்க்காம மூடி வைக்கிறதா, இல்ல உடல் பாதுகாப்புன்னு சொன்னா நோய்கள் ஏற்படாம நம்ம உடல் என்ன செய்யற பாதுகாக்கிற. இதுக்கு உடல்ல நிணநீர் தொகுதியின் ஒன்றி, உடல்ல நிணநீர் தொகுதியில செயற்பாடுன்னு உடல்ல நோய் சக்தின்னு சேர ஏற்படுத்துற. அப்ப இதுக்கும் என்ன வேணும், உணவு வேணும். அடுத்த பாத்தீங்கன்னா செயற்பாடுகளுக்கு தேவையான சக்தியை பெற. இப்ப உணவுல இருக்கிற போஷணைகள் அகத்துறிஞ்சப்பட்டு அது என்ன செய்யும் அப்படியே கொண்டுகிட்டே உடம்புல இருக்கிற தசைகள் என்ன செய்யும் சேமிக்கப்படும். அது செயற்பாடுகளின் போது அது சக்தியை தசைகள் என்னை வழங்கி கொண்டிருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணவுல போஷணை மூலம் என்ன செய்யணும், உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இப்படியான செயல்முறைகள் தான் குறிப்பிடப்படுகி. அப்ப உணவின் முக்கியத்துவம் யாவைன்னு சொல்லி கேட்டா நீங்க எழுதலாம், உடல் வளர்ச்சிக்கு சிதைந்த இலையங்களை புதுப்பிக்க, உடல் பாதுகாப்புக்கு அதாவது நோய் சக்தியை அதிகரித்துக் கொள்ள, அடுத்த பாத்தீங்கன்னா செயற்பாடுகளுக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்ள. இவை அனைத்துக்கும் உணவு என்ன அவசியமான அல்லது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சீரற்ற போஷணை முறையால் ஏற்படும் குறைபாடுகள் யாவை. அதாவது நம்ம ஒழுங்கா சாப்பிடல, நம்ம என்ன செய்யல ஒழுங்கா சாப்பிடல, நம்மளோட உடல் என்ன செய்யுது போஷணைகள் குறைவாறு. இப்படியான பிரச்சனைல என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது உடல் பலவீனம் அடையும். நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து பின்னர் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா நம்மளோட உடல் திடகாத்திரம் அரிக்குமா, நடுக்கம் அரிக்குமா, சோர்வு அரிக்கும், எப்படி இருக்கும், திடகாத்திரம் அரிக்குமா, பலமானது அரிக்குமா, இல்ல உடல் என்ன செய்யும் பலவீனம் அடைந்து சோர்வாகி நடுக்க தொடங்கும். உதாரணம் அது உதாரணமா சொல்ல போனா நம்மளோட நோம்பு பிடிச்சா என்ன செய்யும் அப்படியானது இல்ல. அதுல பாத்தீங்கன்னா உடல் பலவீனம் அடையுது. காரணம் என்ன, போஷணை குறைபாடு அடையுது. அப்ப முதலாவது உடல் என்ன செய்யுது பலவீனம் அடையும். ரெண்டாவது உள நலம் பாதிப்படைதல். இப்ப நம்மளோட உடல் நல்லா இல்லைன்னு சொன்னா உலம் நல்லா அறிக்குமா, நம்மளோட மனம் நல்லா அறிக்குமா, இல்ல உடல் சோர்வா இருந்தா மனம் என்ன சோர்வடைந்துடும். அப்ப ரெண்டாவது உள நலம் பாதிக்கப்படுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் நோய் வாய்ப்படல். இப்ப உடல் பலவீனம் அடைஞ்சுன்னு சொன்னா அடிக்கடி என்ன செய்யும் சொன்னா என்ன செய்யும், நோய் ஏற்படும். அப்ப நீண்ட நாள் என்ன செய்வாங்க, நோய் நிலைமைக்கு உள்ளாகுவாங்க. நான்காவது விடயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குன்றும். இப்ப நீண்ட நாள் நோய் வாய்ப்படுறேன்னு சொன்னா அவர் உடல்ல போஷணை இல்ல, போஷணை குறைபாட்டால நோய் சக்தி என்ன செய்யும் குறைவடையும். இதுவும் சீரற்ற போஷணையில ஏற்படுற ஒரு குறைபாடாக என்ன செய்யுது காணப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா உடலின் ஆரோக்கியம் குன்றும். இந்த எல்லா விடயமும் நடந்தா நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியுமா, வாழ முடியாது. அப்ப என்ன செய்யறாரு அவரு,
ஆரோக்கியம் குன்றிய ஒரு மனிதனாக, அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு மனிதனாக சிலர் மாற்றம் அடைகிறார். அப்ப சீரற்ற போஷனால் ஏற்படும் குறைபாடுகள் ஐந்தறிகி: உடல் பலவீனம் அடைதல், உளநலம் பாதிப்படைதல், நீண்ட நாள் நோய்வாய்ப்படுதல், உடலின் நோய்ப்பு சக்தி குன்றுதல், உடலின் ஆரோக்கியம் குன்றுதல், இப்படியான விடயங்கள் ஏற்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம் போஷணை பதார்த்தங்கள். ஒரு உணவில் இருக்கிற போஷணை பதார்த்தங்களை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்துறாங்க. ஒரு உணவில் இருக்கிற போஷணை பதார்த்தங்களை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்துறாங்க. முதலாவது மாவூட்டம், இரண்டாவது நுண்ணூட்டம். இதை எதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா, நம்மளோட உடலுக்கு தேவையான அளவை கொண்டுதான் என்ன செய்யறாங்க, பிரிச்சிருக்காங்க. அதிகமாக தேவைப்படுறதெல்லாம் மாவூட்டமாகவும், குறைவாக தேவைப்படுறதெல்லாம் நுண்ணூட்டமாகவும் என்ன செய்யறாங்க, பிரிச்சிருக்காங்க. அந்த சொல்லிலே விடறி பாத்தீங்கன்னா, ஒரு விடயத்தை பெரிதாக சொல்றேன்னு சொன்னா, உதாரணமா நகரத்தை பெருசா சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், மாநகரம் சொல்லுவோம். ஒரு மன்னன், அவனை விட பெரிய மன்னன் எப்படி சொல்லுவோம், மாமன்னன் சொல்லுவோம். மந்திரிய மகாமந்திரின்னு சொல்ற. அப்ப மான்னு சொல்றது என்ன, ஒரு பெரிய விடயத்தை சொல்ற. அப்ப மா ஊட்டங்களுக்குள்ள உடலுக்கு அதிகமாக தேவைப்படுறதா என்ன, மா ஊட்டங்களாகவும், உடலுக்கு குறைவாக நம்ம சாப்பிடுற சாப்பாடுல குறைவான போஷணை தேவைப்படுறது நுண்ணூட்டமாகவும் என்ன செய்யுது, காணப்படுது. இது ரெண்டும் பிரதான வகைகளாக காணப்படுது. மாவூட்டத்துல உள்ளடங்குற விடயங்கள் மூணு இருக்கு. முதலாவது கார்போஹைட்ரேட்டு, மாப்பொருள்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது புரதம், மூன்றாவது இலிப்பிட்டு, அத கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்த நுண்ணூட்டத்துல பாத்தீங்கன்னா விட்டமின்களும் கனி உப்புகளும். அப்ப இதுதான் போஷணை பதார்த்தங்கள வகைகள். உங்கள்ட ஒரு கேள்வி இருக்கலாம், போஷணை பதார்த்தங்களின் வகைகளை குறிப்பிடுகின்ற, நீங்க டைரக்டா கார்போஹைட்ரேட் புரதம் அப்படின்னு செய்யலாம், எழுத முடியா? போஷணை பதார்த்தங்களின் பிரதான வகைகள்ல மாவூட்டமும் நுண்ணூட்டம் தான் என்ன செய்யும், காணப்படும். அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், விடையா கொடுக்கணும். நேரடியாக காபோதை அப்படி கொடுத்தா அது பிழையாக என்ன செய்யும், காணப்படும். அப்ப கேள்வியை தெளிவா விளங்கி என்ன செய்யணும், நீங்க விடையளிக்கணும். இப்ப மாவூட்டம்டா என்ன, நுண்ணூட்டம்டா என்னன்னு வரை விளக்கணும் பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா, நபரின் உடலுக்கு தேவையான போஷணை சத்துக்களில் கூடிய அளவில் தேவைப்படுகின்ற போஷணை சத்துக்கள் மாவூட்டம் எனப்படும். அதாவது நம்ம அன்றாட சாப்பிடுற சாப்பாடுல எந்த சக்தி நமக்கு கூட தேவையோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாவூட்டம்னு சொல்லுவோம். நம்ம அன்றாட சாப்பிடுற சாப்பாடுல எந்த சக்தியே நமக்கு அதிகமா தேவை, நம்ம உடலுக்கு எது தேவை அதிகமோ அதுதான் நம்ம என்ன சொல்ற, மாவூட்டம்னு சொல்ற. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நுண்ணூட்டம். அதை மாறி யோசிக்கிறா, சரி நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நமக்கு எது குறைவாக தேவையோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நுண்ணூட்டம்னு சொல்லுவோம். அப்ப வரைவிலக்கணத்தை பாத்தீங்கன்னா, நபர் ஒருவர் நாளொன்றுக்கு உள்ளெடுக்க வேண்டிய போஷணை சத்துக்களில் மிகவும் குறைந்த அளவில் தேவைப்படுகின்ற போஷணை பதார்த்தங்கள் நுண்ணூட்டம் சொல்லப்படுது. அதாவது நபர் ஒரு நாளாண்டுக்கு உள்ளெடுக்க வேண்டிய போஷணை சத்துக்களில் மிகவும் குறைந்த அளவில் தேவைப்படுகின்ற போஷணை பதார்த்தங்கள் என்ன, நுண்ணூட்டம். அப்ப ரெண்டுக்கு மிக வித்தியாசத்தை தெளிவாக நீங்க விளங்கி கொள்ளணும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, இலங்கையில் காணப்படுற ஊட்ட பிரச்சனை தொடர்பாக நம்ம பார்க்கணும். இலங்கையில காணப்படுற ஊட்ட பிரச்சனைகள் தொடர்பாக ஊட்ட குறைபாடுன்னு சொன்னா வரைவிலக்கணம் வழங்குறான். ஊட்ட குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா, உணவினால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய மாவூட்ட போஷணை பதார்த்தங்கள் தேவையான அளவில் கிடைக்காத போது ஊட்டக்குறைபாடு ஏற்படும். அதாவது உடல் ஊட்டக்குறைபாடு என்னன்னு சொன்னா, மாவூட்டத்துல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஊட்டக்குறைபாடுன்னு சொல்லுவோம். இல்லைக்கிட்டா அப்ப மாவூட்டத்துல ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா குறைபாடுன்னு நீங்க நினைக்க கூடாது என்ன, குறைஞ்சா மட்டும்தான், அப்படி இல்லை. அப்ப குறைபாடு என்னன்னு சொன்னா, நம்மள தேவையான அளவே கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அதை பாத்தீங்கன்னா விளங்கும், போஷணை பதார்த்தங்கள் தேவையான அளவை கிடைக்காத போது ஊட்ட குறைபாடு ஏற்படுது. அப்ப நமக்கு தேவையான, சராசரியாக ஒரு மனிதனுக்கு தேவையான அளவை விட அதிகமாக கிடைத்தாலும் அது பிரச்சனை, குறைவாக கிடைத்தாலும் பிரச்சனை. அதிகமாக கிடைத்தா அவன் மிகையூட்டமாக இணைஞ்சிடுவான், மாறிடுவான், உடலுக்கு அதிகமான பரமரை பிணையணும் பெற்றுடுவான், அது பிரச்சனை. அதே மாதிரி குறைவாக கிடைச்சா மெலிவாக இணைஞ்சிடுவான், மாறிடுவான், அதுவும் என்ன அவனுக்கு பிரச்சனை. அவன் சராசரியாக ஒரு ஸ்லிம்மா கட்டமைப்பு இருக்கிறேன், அவருக்கு தேவையான அளவை விட சரியாக சாப்பிடணும். அப்ப ஊட்ட குறைபாடுகள் பிரதானமாக ரெண்டு வகைப்படுது. முதலாவது மிகையூட்டம், இரண்டாவது குறையூட்டம். மிகையூட்டம்னா என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, வரைவிலக்கணத்தரப்பதி பார்த்தா உங்களுக்கு விளங்கும். மிகையூட்டத்துக்கு ஒரு ஆள் என்னறார், அதிக பருமன். உங்களுக்கு பார்த்தா சிலாக்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, வகுப்புகள்ல குடும்பங்கள்ல இந்த சமூகத்துல இருப்பாங்க, அவங்களோட உயரத்துக்கு அதிகமான நிறைய கொண்டிருப்பாங்க, வயதுக்கு அது உயரத்துக்கு அதிகமாக. அடுத்து பாத்தீங்கன்னா குறையூட்டம்னா என் நேரம் நோஞ்சல் மாதிரி மெலிசா என்ன செய்வான், காணப்படுவாங்க. இப்படி ரெண்டு பிரச்சனை என்ன செய்யுது, காணப்படுது. அந்த ஊட்ட குறைபாட்டுக்குரிய உதாரணங்களை என்ன செய்யுது, காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறையூட்டம்டா என்ன, குறையூட்டம்னு சொன்னா என்ன வரைவிலக்கணப்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா, மாவூட்ட பதார்த்தங்கள் உடலுக்கு தேவையான அளவில் கிடைக்காத போது, மாவூட்ட பதார்த்தங்கள் உடலுக்கு தேவையான அளவில் கிடைக்காத போது குறையூட்டம் என்ன செய்யுது, ஏற்படுது.
இப்ப நம்ம உடலுக்கு தேவையான மாவுட்டம் கார்போஹைட்ரேட் புரதம் இலிப்பிட்டு இது மூன்றும் தேவையான அளவை விட குறைஞ்சி கிடைக்குது. இதால ஏற்படுறதா என்ன? குறையூட்டம். குறையூட்டத்தால் பின்வரும் நிலைமைகள் என்ன செய்ய ஏற்படுது? முதலாவது நிலைமை குரலாதல். அது என்னன்னு சொன்னா வயதுக்கு ஏற்ற உயரம் காணப்படாமல். உங்களுக்கு உதாரணமா வகுப்பறையில யோசிச்சு பாருங்க, சில ஆகலை பாத்தீங்கன்னா நம்மள உங்கள எல்லாரும் சமம் சமனா சராசரியா இருப்பாங்களா? இல்ல, ஒரு ஆள் பெரியதாக ஒரு சிறிதாகவும் உயரம் கூட அந்த பருமன் கூட அப்படி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வயதுக்கு ஏற்ப உயரம் காணப்படாட்டி அங்க என்னன்னு சொன்னா குறையூட்டம். இப்ப சில வகுப்புல பாத்தீங்கன்னா மிகவும் குள்ளமான பிள்ளைகள் இருக்கு. ஓயில் இருக்கிற வகுப்பு பாத்தீங்கன்னா மிகவும் அவருக்கு தலைப்பாடங்களும் பிரச்சனையா இருக்கு. மேசையில ஏதாவது இருக்கிறது என்ன பிரச்சனை? நெஞ்சுக்கு மேல இருக்கு, கதிரில இருக்கிறவங்க கால்க்கு இல்ல நிலத்துல படாது, இப்படியான பிரச்சனை என்ன செய்யுது? காணப்படுது. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லணும், குரலாதல், வயதுக்கு ஏற்ற உயரம் காணப்படாமல். அடுத்த பாத்தீங்கன்னா தேய்வடைதல். அது என்னன்னு சொன்னா உயரத்துக்கு ஏற்ற நிலை காணப்படாமல். அதாவது நல்ல உயரம் அறிப்பாரு, ஆனா உயரத்துக்கு ஏற்ற உடல் அமைப்பு என்ன செய்ய மாட்டுச்சு? காணப்பட மாட்டுச்சு. இது ரெண்டும் ஏற்பட அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா குறையூட்டம். அதாவது நம்மளோட உடம்புக்கு தேவையான மாவுட்டம் தேவையான அளவில் கிடைக்கல. அதாலதான் என்ன செய்யுது? இந்த ரெண்டு பிரச்சனையும் ஏற்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா குறையூட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நீங்க டக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, குறையூட்டம் சொன்னா யாரு? மெலிவா இருக்கிறார்களும் குள்ளமா இருக்கிறார்களும் இவங்க ரெண்டு இருக்கு வைக்கிற பாதிப்பை யோசிச்சு பாத்தீங்கன்னா, முதலாவது சுறுசுறுப்பு தன்மை வினைத்திறன் குறைவடையும். அதாவது இந்த மெலிவா இருக்கிறாள் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்களா, இந்நேரம் நோஞ்சல் என்ன செய்வான் காணப்படுவாங்க. நோஞ்சல் அறிகிறாள் நல்லா வேலை செய்ய இயலுமா? வேலை செய்ய முடியாது. அப்ப முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது உடல் வளர்ச்சி குன்றும். அவங்களோட உயரத்துக்கு ஏற்ற உயரம் காணப்படாட்டி வளர்ச்சி சரியாயிருக்குமா? இல்ல, குன்றதா காணப்படும். மூன்றாவது இலகுவில் நோய்க்குள்ளாகுதல். அடிக்கடி என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு நோய்க்கு உள்ளாகி என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு நோய்க்கு உள்ளாகி என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி குன்றுதல். ஞாபக சக்தி குன்றுதல் என்னன்னு சொன்னா இவங்களால என்ன செய்யல? சுறுசுறுப்பா இருக்கல, சுறுசுறுப்பா இல்லாட்டி ஏதாவது விடயங்களை அவதானிக்க முடியுமா? அவதானிக்க முடியா. அப்ப அவங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குமா? காணப்பட மாட்டுச்சு. அதுவும் என்ன ஒரு பிரச்சனை இருக்கு. ஞாபக சக்தி இல்லாட்டி ஒரு ஆள சரியான முறையில கல்வி கற்க முடியுமா? ஒரு ஆள்ட ஞாபக சக்தி குறைவா இருக்கு, அவதானிக்க மாற்றல் குறைவா இருக்கு. அப்படி அறிக்கிறவர்கிட்ட சரியான கல்வி கற்கும் மாற்றல் காணப்படுமா? காணப்பட மாட்டுச்சு. அடுத்த பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் குறையூட்டத்துக்கு உள்ளாவதனால் நிறை குறைந்த குழந்தைகள் பிறப்பதுடன் சிசு மரண வீதம் அதிகரிக்கும். அதாவது திருமணமாகி குழந்தை பேரை எதிர்பார்க்கிற பெண் பிள்ளைகளுக்கு குறையூட்டத்தில், அதாவது உடல் உரமாக மெலிவா இருந்தா என்ன நடக்கும்? நிறை குறைந்த குழந்தைகள் என்ன செய்யும்? பிறக்கும். அதோட சேர்த்து சிசு மரண வீதம், அதாவது அந்த பிறக்கிற குழந்தைகள மரண வீதம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இது ஒரு தேசிய சுட்டிக்கு பிழையான ஒரு எடுத்துக்காட்டு செய்ய காணப்படும். அடுத்த பாத்தீங்களா இறுதியாக ஆயுள் எதிர்பார்ப்பு குறைபடுதல். அடிக்கடி நோயும் ஞாபக சக்தியும் இல்லை, உடல் சுறுசுறுப்பு இல்லை, அப்ப என்ன செய்வாங்க? குயிக்கா என்ன செஞ்சிருவாங்க? மரணித்துருவாங்க. அப்ப என்ன செய்யுது? ஆயுள் எதிர்பார்ப்பு என்ன செய்யுது? குறைவடையுது. அப்ப இந்த விடயங்கள் அனைத்தும் ஒரு குறைவூட்டத்தால உடல் மிகவும் மெலிவாக இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏற்படுற பாதிப்பா என்ன செய்யுது? காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா குறையூற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறை. இப்ப ஏற்படுற பிரச்சனை இல்லாமல் என்னென்னத்தை செய்யணும்? இப்படி ஏற்படுற அந்த குறையூற்றத்தால் ஏற்படுற பிரச்சனையே நம்ம இல்லாமல் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன விடயங்களை செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்கள் வரையில் தாய்ப்பால் மாத்திரம் கொடுப்பதுடன் பின்னர் மேலதிக உணவுகளுடன் 2 வருடங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுதல். அப்ப குழந்தைக்கு என்னென்னு வலியுறுத்துறாங்கன்னு சொன்னா 2 வருடம் என்ன செய்யணும்? தாய்ப்பால் கொடுக்கணும். அதுல கட்டாயம் 6 மாதம் தாய்ப்பால் மட்டும்தான் என்ன செய்யணும்? உணவாக கொடுக்கணும். முதல் 6 மாதங்கள் முடிந்ததன் பிற்பாடு என்ன செய்யலாம்? மேலதிக உணவுகளுடன் சேர்த்து தாய்ப்பால் என்ன செய்யலாம்? உணவாக வழங்கலாம். இது குறையூட்டத்தை தவிர்ப்பதற்கான மிக பிரதானமான வழிமுறையாக என்ன செய்யுது? காணப்படுது. ரெண்டாவது விடயத்தை பாத்தீங்கன்னா தினமும் போதிய அளவு உணவு உட்கொள்ளல். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள்லாம் 3 வேளை உணவை உட்கொண்டா அவங்க அந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான ஒரு முழு நாளுக்குமான தேவையான உணவை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. அப்ப அடிக்கடி பசி ஏற்படுற போது 4, 5 உணவு வேலைகள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப ஸ்கூலுக்கு வர போறீங்க, காலையில என்ன செய்யுங்க? சாப்பிட்டுட்டு வருவீங்க. அதுக்கு பிறகு 10 மணிக்கு ஸ்கூல்ல ஒரு இன்டர்வல் தருவாங்க. அப்ப எத்தனை உணவு வேலை? 2வது உணவு வேலை. 3வது ஸ்கூல் முடிஞ்சு வீட்டை போயிட்டு என்ன செய்வீங்க? பகல் சாப்பாடு சாப்பிடுவீங்க. அப்ப 3வது உணவு வேலை. அதுக்கு பிறகு 4 அல்லது 5 அப்படி அந்த டைம்ல என்ன சொல்லுங்க? டீ ஏதாவது குடிப்பீங்களா இல்லையா? அப்ப 4வது உணவு வேலை. அடுத்தது இரவு உணவு, 5வது உணவு வேலை. அப்ப இப்படியான உணவை கடைபிடிக்க கூட நம்மட குறைவிட்டதை என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்ள முடியும். 3வது விடயத்தை பாத்தீங்கன்னா சக்தி வழங்கும் உணவுகளை ஊட்டமுள்ள சமநிலை உணவுகளையும் உட்கொள்ற. இப்ப பாத்தீங்கன்னா சக்தி வழங்குற உணவுகளா 3 இருக்கு, கார்போஹைட்ரேட் புரதம் இழிப்பிட்டு. இந்த 3ஐயும் சரியான முறையில உட்கொண்டா உடல் மெலிவு ஏற்படுமா? ஏற்படாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஊட்டம் உள்ள சமநிலை உணவை உட்கொள்ளுதல். சமநிலை உணவுண்டா அனைத்து போஷணைகளையும் உள்ளடக்கின உணவை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். 4வது விடயம் உரிய நேரத்துக்கு உணவருந்துதல்.
உரிய நேரத்துக்கு உணவருந்துதல் மிக பிரதானமான ஒரு விடயம். அதிக நோய்களை இருந்து பாதுகாக்கிற விடயமாகவும் அது காணப்படும். உரிய நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிடலன்னுச்சுன்னா பல தொற்றா நோய்கள் என்ன செய்யும், ஏற்படும். அடுத்தது காலை உணவை தவற விடாதிருத்தல். ஏன் காலை உணவை தவற விடாதிருத்தல் சொன்னா, நீண்ட நேரம் உணவு இல்லாம என்ன செய்யும், உங்களோட வயிறு காணப்படுது. ஏன்னு தூங்குவீங்க, ஒரு பத்து மணிக்கு தூங்கினாலும் காலையில எத்தனை மணிக்கு, ஒரு 6 மணிக்குள்ள விடா, கிட்டத்தட்ட 8 மணித்தேளம் என்ன, எந்த ஒரு உணவும் இல்லாம என்ன செய்யுது, உங்களை இறை பயிரி. அப்ப காலையில தவற விட்டா மீண்டும் அதுல காலம் என்ன செய்யும், நீடிக்கிறதால பல பிரச்சனைகள் என்ன செய்யும், ஏற்படும். அடுத்த பாத்தீங்கன்னா, தினமும் உடற்பயிற்சி செய்வதுடன் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை கடைபிடித்தல். இப்ப உடற்பயிற்சி செய்து விளையாடுற ஒரு ஆள் சோர்வாயிருப்பாரா, இல்ல நல்ல சுறுசுறுப்பாக என்ன செய்வார், காணப்படுவார். அப்ப அதையும் என்ன செய்யும், கடைபிடிக்கணும். அடுத்த பாத்தீங்கன்னா, நிறை உயரம் தொடர்பில் கவனம் எடுத்தல். இப்ப நீங்க பிஎம்ஐ படிச்சிருப்பீங்க, முதலாவது யூனிட் படிக்கக்குள்ள பிஎம்ஐ படிச்சிருப்பீங்க. அந்த பிஎம்ஐ அடிக்கடி செக் பண்ணிட்டீங்க, அப்போது அந்த இந்த வளர்ச்சி சீராரிக்கா சரியா இருக்கேன்னு அறிந்து கொள்ளணும். இறுதியாக பாத்தீங்கன்னா, தொற்றலுக்கு உடனடி பரிகாரம் மேற்கொள்ளல். ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு, காய்ச்சலோ இல்லாடி ஏதாவது தொற்று நோய் வந்தா உடனடி என்ன செஞ்சிருமா, பரிகாரம் இருந்துச்சுன்னா நோய்க்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னுச்சுனா அது வந்தது போகும். சில 2-3 நாள் வீட்டுல இருந்தா அதுல நோய் தாக்கம் அதிகரிச்சிருந்துச்சுன்னா அவங்கள உடல்ல என்ன செய்யும், நோய் சக்தி குறைவாயிருக்கக்குள்ள அதுல தாக்கம் மிகவும் உக்கிரமாக என்ன செய்யும், காணப்படும். அதால உங்களுக்கு ஏதாவது உயிர் சேதம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்ன அதிகமாக என்ன செய்யுது, காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா, அதியூட்டம் அல்லது இதை மிகையூட்டம்னு சொல்லுவாங்க, அதியூட்டம் அல்லது மிகையூட்டம்னு சொல்ற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, மாவூட்ட சத்துக்கள் உடலுக்கு தேவையான அளவை விட அதிக அளவில் உள்ளெடுப்பதால் அதியூட்டம் ஏற்படுது. அதாவது நம்ம அன்றாடம் உட்கொள்ற உணவுல நமக்கு தேவையான அளவை விட அதிகமான மாவூட்டத்தை எடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு மிகையூட்டம், அதாவது உடல் பருமன் என்ன செய்யுது, அதிகரிக்குது. உதாரணமா மாவூட்டத்துல காணப்படுற போஷணங்கள் பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டு, இலிப்பிட்டு, புரதம், இந்த மூன்றையும் நம்மளோட உடலுக்கு உதாரணமா 100 கலோரி சக்தி தான் தேவை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒரு 150 உட்கொள்றோம். அப்ப 100 கலோரி என்ன செஞ்சிடும், இழக்கப்பட்டோம், மிச்சம் 50 என்ன செய்யும், உடல்ல சேமிக்கப்படும். இப்படி அன்றாடம் சேமிக்கப்பட்டு அது என்ன செய்யும், அப்படியோ உடல் பருமன் மிகவும் அதிகமாக என்ன செய்யுது, மாறிடும். அதுக்கு பிறகு நம்ம அன்றாட செயற்பாடை செய்யறதுக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கும். அப்ப திடீர்னு என்ன செய்யும்னா, தொற்றாத நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. அப்ப அதிவூட்டத்துக்கு எப்படி வரைவிலக்கணம் கொடுக்கான்னுச்சுன்னா, மாவூட்ட சத்துக்கள் உடலுக்கு தேவையான அளவை விட அதிக அளவில் உள்ளெடுப்பதனால் அதிவூட்டம் என்ன செய்யும், ஏற்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா, அதிவூட்டத்துக்கு பிரதான காரணமாக எண்ணெய் சீனி அடங்கிய உணவுப் பொருட்களை உட்கொள்வதாகும். இப்ப நம்மளோட தற்காலத்துல இருக்கிற பிரச்சனையை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அன்றாடம் இருக்கிற பிரச்சனையை யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற எல்லாம் விரைவு உணவு, அந்த விரைவு உணவுல என்ன இருக்கிறதுன்னா எண்ணெய் தான் என்ன செய்யும், அதிகமாக காணப்படுது. எண்ணெய் கொண்ட உணவு தான் அதிகமாக காணப்படும். அதோட சேர்த்து சீனி, அது ரெண்டையும் உட்கொள்றதால அதியூட்டம் ஏற்படுது. அதியூட்டம் உயரத்துக்கு அதிகமான உடல் பருமனை பெற்றுக்கொள்றதால அந்த அதியூட்டம் என்ன செய்யுது, ஏற்படுது. இது தொடர்பாக நீங்க என்ன செய்யும், முதலாவது யூனிட்ல படிச்சிருப்பீங்க, அந்த அதியூட்டம் மிக இந்த அதியூட்டத்தையும் குறையூட்டத்தையும் எப்படி அறிந்து கொள்றங்கிறத நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு தெரியும், உயரத்தின் கீழ் நீரம், உயரம் தர உயரத்தின் கீழ் நிறை, உங்களோட உயரத்தை பெருக்கி கீழே வர நிறையால பிரிச்சு பார்த்து வரதான பிஎம்ஐ அறிக்கும், அதை கணிச்சா நீங்க எந்த நிலையில இருக்கிறது நிலம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, அதிவூட்டத்தால் ஏற்படும் நிலைமைகள், இப்ப குறைவூட்டத்தால 2 நிலைமை ஏற்படுற மாதிரி அதிவூட்டத்தாலும் என்ன செய்யும், 2 நிலைமைகள் என்ன செய்யும், ஏற்படுது. அதுல முதலாவது நிறை அதிகரிப்பு. நிறை அதிகரிப்புனா என்ன வரைவிலக்கான தாரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, உயரத்துக்கு பொருத்தமற்ற அளவில் நிறை அதிகரித்தல். உதாரணமா ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு உயரமா இருப்பார் வகுப்பறையில, ஆனா அவர் உயரத்துக்கு பொருத்தமற்ற நிறை பார்த்தா என்ன, ஒரு மலை மாதிரி இருப்பான்னு சொல்லுவீங்க, அப்படி இருக்கிற பிரச்சனை. அதை பாத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்றது, நிறை அதிகரிப்புன்னு சொல்ற. அப்ப இது எதால ஏற்படுதுன்னு அதியூட்டத்தால, நமக்கு மேலதிகமாக நம்ம மாபோசனையை உட்கொள்றதால ஏற்படுற பிரச்சனை என்ன செய்யுது, காணப்படுது. ரெண்டாவது அதிக பருமன், அதிக பருமனுக்கு வரைவிலக்கணம் என்ன சொல்லான்னு, வயதுக்கு பொருத்தமற்ற அளவில் நிறையை அதிகரித்தல். அதாவது நம்ம ஒரு வயது இருக்கும், அந்த வயதுக்கு பொருத்தம் இல்லாத நிறை இருக்கும். உங்க ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க 10ஆம் அல்லது 11ஆம் படிக்கணும்னா உங்களோட வயது 15 அல்லது 16 இருக்கும், எல்லாரும் ஒரே ஒத்த வயதை கொண்டிருப்பீங்க. ஆனா சில நபர்களை பாத்தீங்கன்னா உடல் பருமன் மிகவும் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு அன்றாட செயற்பாடுகளுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா, நீ நேர்ல பாத்திருப்பீங்க. உதாரணம் ஒரு பேனை கீழே விழுந்தா அதை குடிஞ்சு எடுக்கிறது அவருக்கு என்ன கஷ்டம், சைக்கிள்ல காலை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், அதியூட்டம். சிறு வயதுல இருந்தே உணவு பழக்கம் பிழையாக காணப்படுறத என்ன பிரச்சனை ஆகி. அப்ப இதை தவிர்த்து கொள்ளணும், என்ன செய்யணும், தேவையான அளவு என்ன செய்யணும், உட்கொள்ளணும். அப்படி இல்லாம மேலதிகமாக உட்கொள்ள என்ன செய்யும், அது பிரச்சனையாக பின்னால் என்ன செய்யும், மாறிக்கொள்ளும்.
தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதி ஊட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்ப அதிகமாக மாவூட்டத்தை நம்ம உட்கொள்றதால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது? முதலாவது பாத்தீங்கன்னா தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு தெரியும் தொற்று நோய்கள்ன்றா தொற்றா நோய்கள் என்ன தெரியும், தொற்று நோய்கள்ன்றா ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுக்கு ஒரு நோய்க்காவி மூலம் தொற்றுதாரிக்கும். தொற்றாத நோய்கள்ன்றா ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு தொற்றாத நோய்கள், அது அவரை செயற்பாடுகளால் ஏற்படுறதா என்ன செய்யும் காணப்படும். அப்ப தொற்றாத நோய்களுக்கு அடிப்படை காரணியா காணப்படுறது ஒரு ஆள்ற உணவு பழக்க வழக்கம் காணப்படுது. அதுல மிக பிரதானம் இந்த அதிகூட்டம் என்ன செய்யும் காணப்படுது. இப்ப ஹாஸ்பிட்டல் வழிய கிளினிக் போறாங்களா யோசிச்சு பாருங்க, என்னதுக்கு எந்த எந்த நோய்க்கு கிளினிக் போவான், சுகருக்கு போவாங்க, அதாவது நீரிழிவு நோய்க்கு போவாங்க, அடுத்தது உயர் குருதி அமுக்கத்துக்கு போவாங்க. இது ரெண்டுக்கும் அடிப்படை காரணம் என்ன, இந்த மாவூட்டத்தை அதிகமா என்ன செய்ய உட்கொள்ற, அதுல சி அதிக சீனி உட்கொள்ற, அதிக உப்பு உட்கொள்ற, அதுகளும் என்ன செய்ய உள்ளடங்குது. ரெண்டாவது விடயத்தை பாத்தீங்கன்னா எண்பு மூட்டுகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். இப்ப அதிகமாக குண்டறிகிறார்கள், உடல் பருமன் அதிகரிக்கல பாத்தீங்கன்னா நடக்கலான்னு சொல்லுவாங்க, மாடியில ஏறையிலா. இப்ப ஸ்கூல் வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற கிளாஸ் மூணாம் மாடியில கிளாஸ்னா போய் ஏழாத பிள்ளைகளும் தெரியும், சைக்கிளும் எரிச்சு விரையில்லாத பிள்ளைகள் தெரியும். அப்படியான பிரச்சனை எல்லாம் எதால ஏற்படுது, அதி ஊட்டத்தால ஏற்படுது. ஏன்னு சொன்னா அவர உடல் பாரத அந்த எண்புகளால என்ன செய்யல தாங்க இயலாத நிலைமை. மூன்றாவது விடயம் வேலை செய்யும் ஆற்றல் குறைவடையும். அப்ப இவர உடல் எல்லாம் என்ன சோர்வாரிக்கு இவரால் செயற்படையலாம் மூட்டும் என்ன பிரச்சனை எலும்பும் பிரச்சனை. அப்ப இவரால சரியான முறையில வேலை செய்ய இயலுமா இல்ல, ஆற்றல் என்ன செய்யும் குறைவடையும். அடுத்த பாத்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில் கேலிக்குள்ளாகுதல். உங்களோட வகுப்பறையில நேரடியா நடக்கிற விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒருத்தம் உண்டாந்த நேரம் பட்ட பேர் வச்சிருக்கீங்க, மாடுன்னு சொல்லுவீங்க, யானைன்னு சொல்லுவீங்க, அப்படியானது இதுவும் என்ன ஒரு பிரச்சனையாக பாதிப்பாக காணப்படுது. இது எதால ஏற்படுது, நம்ம சாப்பிடுற சாப்பாடால ஏற்படுது. அடுத்த விடயத்தை பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகள். சமூக பிரச்சனைனா உங்களுக்கு தெரியும் சமூக பிரச்சனை என்னன்னு சொன்னா திருமணம் முடிக்கிற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும் நல்லா குண்டாகிறார்களுக்கு திருமணம் முடிக்கிற இலகுவாக முடிக்கலுமா இல்ல, என்ன மணமகனோ மணமகளோ தெரியும் சொன்ன கடினமா இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்துகள்ல ஈடுபடுற பிரச்சனையாகும். பஸ்ல போய் சீட்ல இருந்தாருன்னா அது ட்ரிபிள் சீட் அடிக்கும், அவர் ஒரு சீட்டை தான் புக் பண்ணிப்பார், ஆனா மத்தாக்கள் இருக்கிறது பிரச்சனையா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் என்ன செய்யுது ஏற்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா மனச்சோர்வு ஏற்படுது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பிரச்சனைடா, அவர் சந்தோஷமா இருப்பாரா? இப்ப என்ன கல்யாணத்திலயும் பிரச்சனை, போக்குவரத்துலயும் பிரச்சனை, நண்பர்களும் என்ன கேலி செய்யறாங்க, வேலையும் செய்ய எழுதுல, அப்ப சந்தோஷமா இருக்கேயுமா இல்ல. அப்ப என்ன சொல்றாரு, மனச்சோர்வா என்ன செய்வாரு காணப்படுவார். இதால அவருக்கு என்ன நடக்குதுன்னா என்ன நடக்கும், உளரீதியாக என்ன செய்றாரு பாதிக்கப்படுறாரு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதி ஊட்டத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். அப்ப இப்ப ஒரு ஆளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அதி ஊட்டம் ஏற்பட்டுட்டு என்ன அவர் நிறை அவர உயரத்துக்கு அதிகமான நிறைய பெற்றுக்கொள்றாரு, அதால அந்த விடயங்களை எப்படி தவிர்த்து கொள்ளலாம். இவரால் நிறை வந்தாலும் நம்ம சில தவிர்க்கிறதுக்கான சில வழிமுறைகள் என்ன செய்து காணப்படுது. முதலாவது பாத்தீங்கன்னா எண்ணெய் சீனி அதிக அளவு கொண்ட உணவுகளை குறைத்தல். அப்ப அப்படியான ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதுபடியான நிலைமையா கண்டறிஞ்சது போல அதுக்கு பிறகு என்ன செய்யப்படா, நீங்க எண்ணெய் சீனி அதிக அளவு கொண்ட உணவுகளை உட்கொள்றேன்னு சொன்னா பொறித்த அல்லது எண்ணெய் பயன்படுத்திய அல்லது சீனி அதிக அளவு உள்ளடக்கப்பட்ட உணவுகள் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும், குறைக்கிற தவிர்த்தே கொள்ளணும். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா பிரதான உணவு அல்லது மாவிலான உணவுகளை தவிர்த்தல். அதாவது மாவிலான கோதுமை அப்படியான உணவுகள் என்ன செய்யும் தவிர்க்கணும், அதுல அதிக கார்போஹைட்ரேட் என்ன செய்யும் காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இனிப்பு பானங்களுக்கு பதிலாக நீரை அருந்துதல். சிலாக்கில பாத்தீங்கன்னு சொன்னா கடைக்கு போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க, என்ன குடிப்பாங்க சோடா குடிப்பாங்க. ஏதாவது இனிப்பு பானம் செயற்கை நிறமூட்டி சுவையூட்டி பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பானங்கள் என்ன செய்வாங்க குடிப்பாங்க, அது என்ன இது அவங்களுக்கு நீரிழிவு நோய் என்ன செய்யும் உருவாகும். அப்ப அப்படியான விடயங்கள் என்ன செய்யணும் நீங்க தவிர்க்கணும். நான்காவது ஊட்டமுள்ள சமநிலை உணவை தினமும் உட்கொள்ளுதல். அப்ப நீங்க உட்கொள்ற உணவு எப்படியானது அறிக்கணும்னு சொன்னா சமநிலை போஷணை அறிக்கணும். இப்ப அதுல விட்டமின்கள் அறிக்கணும், கனி உப்புகள் அறிக்கணும், நாற்பொருள் அறிக்கணும், புரதம் அறிக்கணும், எல்லாம் கலந்து வரக்கூடாது. நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்ல, நீங்க அன்றாடம் உட்கொள்ற உணவை யோசிச்சு பாருங்க. ஒரு கடைக்கு போவீங்க, ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் வாங்கி அவங்களுக்கு போஷணையை யோசிச்சு பாருங்க, கார்போஹைட்ரேட் இருக்கும், எலிப்பிட் இருக்கும், புரதம் இருக்கும், விட்டமின்கள் இருக்குமா, கனி உப்புகள் இருக்குமா இல்ல, அப்ப அது நமக்கு பிரச்சனை ஆகுமா இல்லையா ஆகும். அப்படியானது அடுத்த பாத்தீங்கன்னா கலோரி குறைந்த உணவுகளான காய்கறிகள் பல வகைகளை உட்கொள்ளுதல். இப்ப பாத்தீங்கன்னா கலோரி எதுல கூடன்னு கொழுப்பு உணவுகளை தான் கலோரி கூட. ஒரு கிராம் கொழுப்பு உணவுல 9 கிராம் 9 கலோரி என்ன செய்யுது காணப்படுது. ஒரு கிராம் கொழுப்புல 9 கலோரி என்ன செய்யுது காணப்படுது. ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்ல 4 கலோரி காணப்படுது. அதே மாதிரி ஒரு கிராம் புரதத்துல 4 கலோரி என்ன செய்யுது காணப்படுது. ஆனா காய்கறிகள் மரக்கறிகள்ல குறைந்த அளவு கலோரி தான் என்ன செய்யுது காணப்படுது. அப்ப மேலதிக கலோரிகள் உள்ளெடுக்கப்படுமா இல்ல, அப்ப குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட உணவுகளை உள்ளெடுக்கிறதால நம்மட மிகையூட்டம் ஏற்படாம என்ன செய்யுது உடல் பாதுகாக்கப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா தினமும் குறைந்தது 1 மணி நேரம்
வெளிக்கல விளையாட்டுகளில் ஈடுபடுதல். உங்களுக்கு தெரியும், ஒரு வளர்ந்த ஒருவர் குறைந்தது 60 நிமிடங்கள் ஒரு மனித அளவு என்ன செய்யணும், அவர் உடல் இயக்க செயற்பாடுகளை விடணும், அதாவது உடம்பு வேறுக்கிற மாதிரி செயற்பாடுகளை என்ன செய்யணும், ஈடுபடணும். ஏன்னு சொன்னா நம்மளோட உடல் அன்றாடம் அந்த மேலதிக அந்த போஷணைகள் சேமிக்கப்படுறதால மிகையூட்டம் என்ன செய்யுது, ஏற்படுது. அவன் நாம மேலதிகமா வேலை செஞ்சா மேலதிக போஷணைகள் சேமிக்கப்படுமா, இல்ல. அவன் அதுக்காக என்ன செய்யணும், இப்படியான செயற்பாடுகள்ல ஈடுபடணும். அப்படி செயற்பாடுகள் ஈடுபடுறதால் பல நன்மைகள் ஏற்படுது. முதலாவது குருதி சுற்றோடம் என்ன செய்யும், சரி அறிக்கும். கழிவுகள் விரைவாக என்ன செய்யும், அகற்றப்படும். உடல் சுறுசுறுப்பு அறியும். தசைகள் வலிமை அடையும். எண்புகள் பலம் அடையும். இப்படி பல நன்மைகள் என்ன செய்யும், ஏற்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா பிரதான 3 உணவு வேலைகளுக்கு மேலதிகமாக உணவு உட்கொள்ளாதிருத்தல். நம்ம அங்க சொன்னோம் குறையூட்டத்துல 5 வேலை உட்கொள்ளுங்கன்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றோம், 3 வேலைக்கு மேல உட்கொள்ளவானா, ஏன் இங்க நேரத்துல அதிகமா உட்கொண்டுதா என்ன, உடல் பருத்துட்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும், மிகையூட்டத்தில் இருக்கிறார்கள், 3 வேலைக்கு மேல உணவுகளை என்ன செய்யக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. அப்ப இப்படியான விடயங்களை நம்ம கடைபிடிக்கிறதன் மூலம் நம்மளோட மிகையூட்டத்தை என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ள முடியும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் நுண்ணூட்ட குறைபாடுகள். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த அந்த மிகையூட்டமும் குறையூட்டமும் பார்த்தோம். அடுத்தது நுண்ணூட்ட குறைபாடுகள். நுண்ணூட்டம் உங்களுக்கு தெரியும், நுண்ணூட்டங்கள்ல ஏற்படுற குறைபாடுகளால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது. இப்ப முதலாவது இரும்பு குறைபாடு. இரும்புன்னு சொன்னா இரும்பு போஷணை, இரும்பு சத்து குறைபாடால என்னென்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு பார்க்க போறோம். அப்ப இரும்பு குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கு. இரும்பு குறைபாடு ஏன் ஏற்படுதுங்கிறதா காரணம், முதலாவது இரும்பு சத்து அடங்கிய உணவுகளை உட்கொள்ளாமை. இப்ப இரும்பு சத்து அடங்கிய உணவை உட்கொள்ளாட்டி நமக்கு இரும்பு சத்து கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப இரும்பு சத்து எந்தெந்த உணவுகள்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கீரை வகைகள்ல இருக்கு. அதுலயும் வல்லாரை முருங்கையில என்ன செய்யும், அதிகமான இரும்பு சத்து காணப்படுது. அதுக்கு மேல அதிகமாக விலங்குகளின் ஈரல் என்ன செய்யும், இரும்பு சத்து காணப்படுது. அடுத்தது சில வித்து வகைகளையும் இரும்பு வகைகள் காணப்படுது. அப்ப அதுகளை உட்கொள்ளினா இதுல இருந்து நிலம் தப்பிக்கொள்ளலாம். இரண்டாவது இரும்பு அகத்துறிஞ்சப்படாமை. இரும்பு எப்படி அகத்துறிஞ்சப்படாமல் இருக்கிறதுனா, சில ஆக்களை பாத்தீங்கன்னா சாப்பிட முடிய என்ன செய்வாங்க, டீ குடிப்பாங்க, பிளேன் டீ குடிப்பாங்க, கோபி குடிப்பாங்க. அதால என்ன நடக்கும் சொன்னா, அந்த உணவுல இருக்கிற இரும்பு அகத்துறிஞ்சல் என்ன செய்யும்னா தடைப்படும். அதால அந்த உணவுல இருக்கிற இரும்பு அகத்துறிஞ்சல் என்ன செய்யும், தடைப்படுது. அப்ப அப்படியான சாப்பிட்டு 40 நிமிடங்களுக்கு உள்ள எந்த ஒரு தேயிலையும் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. தேயிலையோ கோப்பியோ என்ன செய்ய குடிக்க கூடாது. குடிக்கிறதால என்ன பிரச்சனை ஏற்படணும் சொன்னா, இரும்பு அகத்துறிஞ்சல் என்ன நடைபெற மாடிச்சு. ஆனா நம்ம என்ன செய்வோம், காலச்சாப்பிட தின்று முடிய டீயோ பிளேண்டியோ குடிப்போம். அதே மாதிரி இரவு சாப்பாடு தின்னு முடிய டீயோ பிளேண்டியோ, நம்ம ஏதாவது சாப்பாடு தங்கக்குள்ள கட்டாயம் என்ன செய்யும், டீயை சேர்த்துக்கிறோம். ஆனா அதன் மூலம் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இரும்பு அகத்துறிஞ்சல் என்ன நடக்க மாடிச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இரும்பு இருந்தாலும் அதை என்ன செய்யும், வீணாக போகும். அடுத்தது தவறான உணவு பழக்க வழக்கம். தவறான உணவு பழக்கம்லாம் இப்ப சொன்னது என்ன, இது ஒரு தவறான உணவு பழக்க வழக்கம். இதாலையும் இரும்பு குறைபாடு என்ன செய்யுது, ஏற்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களின் மாதவிடாயின் போது அதிக அளவு குருதி வெளியேறுதல். இதன் மூலம் அவங்களுக்கு என்ன செய்யும், இரும்பு குறைபாடு ஏற்படும். அடுத்தது கொக்கில் புழு போன்றவற்றால் குடலில் இருந்து குருதி பெருக்கு ஏற்படுது. ஒரு நோய் ஒன்றைக்கு அது கொழுக்கி புழுங்கிறதால என்ன செய்யுது, ஏற்படுது. இது என்ன செய்யுச்சுன்னா குடல்ல குருதி பெருக்க ஏற்படுது. உடல்ல குருதி பெருக்க ஏற்படுத்திச்சுன்னா நம்மள உடல்ல இருக்கிற இரும்பு என்ன செய்யுது, இரும்பு போஷணை குறைவடையும். அப்ப இந்த அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா குறைபாட்டை இனங்காண்பதன் கனாடையாளங்க. அப்ப இரும்பு சத்து இரும்பு போஷணை நம்மள உடல்ல குறையுதுன்னு சொன்னா அவற்றை இனங்காண்பதற்கு சில அடையாளங்கள் என்ன செய்யுது காணப்படுது. முதலாவது குருதியில் ஹீமோக்ளோபின் அளவு என்ன செய்யும், குறைவடையும். அப்ப உங்களோட கேள்வி கேட்கலாம், ஒருத்தருக்கு ஹீமோக்ளோபின் அளவு என்ன செய்யுது, குறைவடையுது. அவருக்கு காணப்படும் குறைபாட்டு போஷணை யாதுன்னு கேட்டா என்னென்ன விட கொடுக்கலாம், இரும்பு போஷணை குடிப்பீங்க. அடுத்தது குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள். இப்ப இரும்பு குறைபாடு ஏற்பட்ட ஒரு ஆளுக்கு என்னென்ன நோய்கள் என்னென்ன பாதிப்பு வரும், முதலாவது பாத்தீங்கன்னு குருதிச்சோகை நோய் என்ன செய்யும், ஏற்படும். முதலாவது குருதிச்சோகை நோய். ரெண்டாவது ஞாபக சக்தி அல்லது அவதானியம் செலுத்துற தன்மை என்ன செய்யும், குறைவடையும். இப்போ அவரால் என்ன செய்யலாம், ஞாபகத்தை படுத்தியும் மேல அவதானிக்கையும் மேல. அவதானிக்காடி ஒரு விடயத்தை நம்ம ஞாபகப்படுத்த இல்லாம, வகுப்பறையில சார் படிப்பிக்கிறனா டீச்சர் படிப்பிக்கிறனா என்ன செய்யணும், முன்னுக்கு பார்க்கணும். பார்க்காம ஞாபகப்படுத்த இல்லமா, இல்ல. அடுத்த பாத்தீங்கன்னா சோம்பல் ஏற்படுதல். சோம்பல் ஏற்படுதல்னா சுறுசுறுப்பு தன்மை இல்லாம என்ன செய்வார், காணப்படுவார். அடுத்தது நிறை குறைந்த குழந்தை பிரசவம். இரும்பு குறைபாடு இருந்தா அந்த தாய்க்கு பிறக்கிற குழந்தை நிறை குறைந்த குழந்தையாக என்ன செய்யும், பிரசவிக்குது. அடுத்த பாத்தீங்கன்னா விரைவில் களைப்படைதல். சோர்வாரிக்கா என்ன அர்த்தம், குயிக்கா நெஞ்சுடுவார், டயர்டாக வருவார். ஒரு செயற்பாட்டை தொடர்ச்சியாக இல்லையா செய்ய முடியாத நிலை என்ன செய்யும், காணப்படும். இவை அனைத்தும் இரும்பு குறைபாட்டினால் ஏற்படுற பாதிப்புகளா என்ன செய்யுது, காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள். இப்போ ஒரு இரும்பு குறைபாடால் ஏற்படுற பாதிப்பை குறைக்கிறனா நம்ம என்னென்ன விடயங்களை செய்யணும், முதலாவது அரசாங்கத்தினால் குழந்தைகளுக்கு வழங்கும் இரும்பு சத்து மாத்திரைகளை உரிய முறையில் கொடுத்தல். இப்ப ஸ்கூல் வழி உங்களுக்கு அயன் டேப்லெட் ஒன்று சந்திப்பா ப்ரௌன் கலர்ல, அதை என்ன செய்யணும்,
குடிக்கணும். அது என்னடா செயற்கை முறையில் உங்களுக்கு இரும்புச்சாது என்ன செய்யலாம் தாராங்க, அதுதான் குடிச்சா நம்மளை ஏற்படுற பிரச்சனைகள் என்ன செய்யலாம் குறைத்து கொள்ளலாம். இரண்டாவது, கற்பகாலத்தினை போன்று இரும்புச்சத்து அதிகம் உட்கொள்ள வேண்டிய காலங்களில் மேலதிக இரும்புச்சத்தை உட்கொள்ளல். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன என்ன, பெண்கள மாதவிடை காலத்துல என்ன செய்யுது, குருதி பெருக்கின் காரணமாக உடல்ல இருக்கிற இரும்புச்சத்து என்ன செய்யுது வெளியேற்றப்படுது. அப்ப என்ன செய்யணும், அந்த டைம்ல நீங்க அதிகமான இரும்புச்சத்து கொண்ட உணவுகள் என்ன செய்யணும் உட்கொள்ளணும். மூன்றாவது விடயத்தை பாத்தீங்கன்னா, இரும்புச்சத்து அதிகம் கொண்ட உணவு வகைகளை தினமும் உட்கொள்ளல். இவ்வளவு உதாரணம் தந்தீங்க, தாவரத்துல வல்லாரை, பசலி, கங்கன், பாகற்காய், அதற்கு மேல அதிகமாக முருங்கை இலக்கையில முருங்கைக்கீரை காணப்படுது. விலங்கு உணவுல பாத்தீங்கன்னா இறைச்சி, மீன் முட்டை, மீன் முட்டையில மஞ்சள் கரலை விரிகி, அடுத்து பாத்தீங்கன்னா விலங்குகளின் ஈரல்ல அதிகமாக இருக்கும் இரும்புச்சத்து காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா வித்துக்களும் பயிர், சோயா, போஞ்சி, கடலை, கௌபி போன்றவற்றிலேயே சரி இரும்புச்சத்து காணப்படுது. அவங்களுக்கு உதாரணம் ஒரு கேள்வி கேட்கலாம், வல்லாரையில் அதிகம் காணப்படும் போஷணை பதார்த்தம் யாது, வல்லாரையில் அதிகம் காணப்படும் போஷணை பதார்த்தம் யாதுன்னு கேட்டா என்னன்னு விட சொல்லி இரும்புச்சத்து நீங்க கொடுப்பீங்க. அல்லது ஏதாவது இன்னொரு கேள்வி கேட்கலாம், இரும்பு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள் இரண்டை குறிப்பிட்டு என்னென்ன கொடுக்கலாம், ஞாபக மறதி கொடுக்கலும், அடுத்தது என்ன குருதிச்சோகை நோய் என்ன செய்யும் ஏற்படும் அப்படியான விடயங்கள். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கீரை உணவுகளுடன் எலுமிச்சை சாற்றை சேர்ப்பதன் மூலம் இரும்பு அகத்துறிஞ்சலை இலகுப்படுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா சில வீடுகளில் செய்யற சம்பல்கள்ல எலுமிச்சை சாறை நீங்க சேர்ப்பீங்க, அது நீங்க எதுக்கு சேர்க்கீங்க சுவைக்கு கேட்கீங்க, ஆனா அது சேர்க்கறதன் மூலம் என்ன நடக்குதுன்றா இரும்பு அகத்துறிஞ்சல் என்ன செய்யுது இலகுப்படுத்துது. இதே இதுக்கு எதிராக பார்த்தோம்னா இரும்பு அகத்துறிஞ்சலை தடுக்கிற விடயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த கீழறி பாத்தீங்கன்னா பிரதான உணவு வேலைகளுக்கு 45 நிமிடங்களுக்கு முன்னரும் பின்னரும் இரும்பு அகத்துறிஞ்சலில் பாதிப்பை ஏற்படுத்தும் கோப்பி, தேநீர் போன்ற பானங்களை என்ன செய்வோம் குடிக்க கூடாது. அப்ப அதுக்கு மாறுபட்ட விடயம் என்ன செய்ய இது காணப்படுது. மூன்றாவது, உணவோடு இரும்புச்சத்தை சேர்க்கும் உணவுகளை அதிகம் உட்கொள்ளுதல். அதாவது உணவுல நம்ம அன்றாடம் உட்கொள்ற உணவுல இரும்புச்சத்தை சேர்த்து என்ன செய்யணும் உட்கொள்ளணும். உதாரணமா சிறிய மீன் வகைகளை உட்கொள்ளலாம், கீரை வகைகளை. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகமான விடங்களை விட்டுற வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க வல்லார சம்பல் போடுவாங்க. அப்படியான உணவுல சேர்க்கக்குள்ள நம்மளோட போஷணை என்ன செய்யும் தேவையான போஷனை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இரும்பு காணப்படும் உணவு வகையில எந்தெந்த உணவு வகையில இரும்பு காணப்படுது, முதலாவது வல்லாரை, பசலி, கங்கூர், முருங்கை, அகத்தி போன்ற கீரை வகையில என்ன செய்யுது இரும்பு காணப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இறைச்சி, மீன், கருவாடு, விலங்குகளின் ஈரல் என்ன செய்யுது காணப்படுது. அடுத்தது பால்லை, முட்டையில என்ன செய்யுது உணவுகள் இந்த இரும்புச்சத்து என்ன செய்யுது காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இரண்டாவது குறைபாடு அயடின் குறைபாடு. அடுத்த குறைபாடு என்ன, அயடின் குறைபாடு. அயடின் குறைபாட்டுக்கான இனங்காண்பதற்கான அடையாளத்தை பாத்தீங்கன்னா தைரோட்சின் உற்பத்தி குறைவடைதல். தைரோட்சின் அவங்களுக்கு தெரியும் கழுத்துல ஏற்பந்த கழுத்துல உட்பகுதியில் ஏற்படுற பிரச்சனை அருகி. அதுல பாத்தீங்கன்னா குறைபாட்டை ஏற்படுவதற்கான காரணங்களை பாத்தீங்கன்னா அயடின் அதிகம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளாது விடுதல். இப்ப அயடின் காணப்படுற உணவுகளை உட்கொள்ளாம விட்டா குறைபாடு ஏற்படுமே ஏற்படாத யோசிச்சு பாருங்க ஏற்படும். ரெண்டாவது கடற்தாவர உணவுகள் பிரபலியம் அடையாமை. இப்ப இலங்கையில கடல் என்ன என்ன எல்லா திசைகளுமே கடல் இருக்கு, இலங்கை ஒரு தீவு அதாவது எல்லா திசைகளுமே கடல் இருக்கு. ஆனா இங்க இலங்கையில கடல் தாவரம் என்ன இல்லை பிரபலியம் இல்லை, நம்மளோட பிரதேசத்திலையும் கடல் தாவரம் பிரபலியம் இல்லை. ஆனா கடல் தாவரத்துல அதிகமான அயடின் என்ன செய்யுது காணப்படுது. கடல் தாவரம் அவங்களுக்கு தெரியும் கடல் கடிலைகிற சில தாவர வகைகளும் பாசி, சல்லு அப்படியானது. அடுத்த பாத்தீங்கன்னா மலைநாட்டு பிரதேசங்களில் மண் கழுவி செல்லப்படுவதனால் அயடின் குறைவாக கிடைத்தல். உங்களுக்கு தெரியும் மலைநாட்டில் அடிக்கடி என்ன செய்யும் மழை பெய்யறதால மண் சரிவெல்லாம் ஏற்படும். அப்ப அந்த மண் கழுவி போறதால அந்த மண்ணில் இருக்கிற போஷணையும் என்ன செய்யும் கழுவி செல்லப்படும். அதால அயடின் என்ன செய்தாங்க குறைவாக காணப்படுது. அடுத்த விடயத்தை பாத்தீங்கன்னா அயடின் கொண்ட உப்பை வெப்பமான இடத்தில் வைத்தல். இப்ப அடுப்பு ஓரத்துல அயடின் கொண்ட உப்பை வச்சா அதுல இருக்கிற அயடின் என்ன செய்யா இழக்கப்படும். அப்ப உப்பை என்ன செய்யக்கூடாது அதிக வெப்பமான இடத்துல என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது. அப்ப இப்படியான விடயங்கள் அயடின் குறைபாடை ஏற்படுத்துறது காரணமாக என்ன செய்யும் காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள். இப்ப அயடின் குறைபாடால் ஏற்படுற பாதிப்புகள் தான் இங்க சந்திரி. இப்ப உதாரணம் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், நான் சொல்லி முடிக்கேன். முதலாவது கண்டமாலை ஏற்படுதல். கண்டமாலை நோய் அல்லது கண்ட கடலைன்னு சொல்ற கண்ட கடலைன்னு சொல்ற அல்லது கண்ட மாலைன்னு என்ன சொல்றது. ரெண்டாவது இப்ப கண்டமாலை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கழுத்துல என்ன கட்டி மாதிரி ஒன்று அது. அடுத்தது பாத்தீங்கன்னா மந்த குத்தி நிலை. மந்த குத்தின்டா என்னன்னு கிரகித்தல் தன்மை குறைவு. மந்த புத்தினா நீங்க நினைக்கப்பட பைத்தியம்னு நினைக்கிறத மந்த புத்தின்னா கிரகித்தல் தன்மை குறைவு. ஒரு விடயத்தை இலகுர் எண்ணெய மாட்டார் புரிஞ்சு கொள்ள மாட்டார். இப்ப மெட்ஸ்லாம் செய்யற கஷ்டமா இருக்கும் அவரு அப்படியானது. அடுத்தது அறிவு வளர்ச்சி பாதிப்பு. அப்ப அவருக்கு மந்த புத்தின்னு கிரகித்தல் தன்மை இல்லை இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட அறிவு இருக்குமா இல்ல, அதுவும் என்ன குறைபாடா இருக்கும். நான்காவது விடயம்
பாதங்கள் குட்டை ஆகுதல். சிறாகல பாதங்களை பாத்தீங்கன்னா மிகவும் சிறிதாயும், அவர் அந்த உடலை தாங்க முடியாத அந்த பாதமா என்ன செய்யாது காணப்படும். அடுத்தது குரலாகுதல். குரலாகுதல் உயரத்துக்கு ஏற்ற நிற அந்த வயதுக்கு ஏற்ற உயரம் காணப்படாமைக்கும் காரணம் என்ன, அயடின் குறைபாடாதான் என்ன செய்யுது காணப்படுது. அப்ப இதுல என்ன கேள்வி கேட்கலாம்னு, ஒரு உதாரணம் ஒரு கேள்வி தந்தா, கண்ட மாலை அல்லது கண்ட கலலை நோய் ஏற்படுவதற்கான காரணம் யாது என்று சொல்லி கேட்டு இரும்பு, அடுத்தது என்ன நாகம், அடுத்தது அயடின், அடுத்தது கல்சியம் போட்டா நீங்க என்ன சரியான விடையை தெரிவு செய்யணும். அல்லது கல்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இரண்டை குறிப்பிடுங்கன்னு சொல்லி போட்டா கட்டாயம் நீங்க என்ன கண்ட மாலை நோயை எழுதணும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள். இப்ப நம்ம பார்த்தோம் என்னென்ன குறைபாடு ஏற்படுது, என்னென்ன நோய்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அவற்றை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை பாத்தீங்கன்னா, முதலாவது அயடின் கலந்த உப்பு பாவித்தல். அப்ப நம்ம அயரின் கொஞ்சம் என்ன செய்யணும், அயரின் கலந்த உணவுகளை பாவிச்சா நம்ம அந்த குறைபாட்டை குறைக்க முடியுமா இல்லையா. அப்ப முதலாவது அயரின் உப்புகள் பாவிக்கக்குள்ள அயரின் கலந்த உப்புகளை மாத்திரம் என்ன செய்யணும் பாவிக்கணும். ரெண்டாவது கடல் மீன் கடற்தாவர உணவுகளை அதிகமாக உட்கொள்ளல். ஏன் சொன்னா கடல் உணவுகள்ல அதிகமாக அயரின் என்ன செய்யுது காணப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அடங்கிய உணவுகளை தொடர்ந்து பாவிப்பதை தவிர்த்தல். ஹைட்ரஜன்கிற அந்த போஷனை காணப்படுற கோவா ராவு மரவள்ளி போன்றதை தொடர்ச்சியாக பாவிக்கிறது என்ன செய்யணும் தவிர்க்கணும். ஏன் சொன்னா அது குறைபாட்டுக்கு வழிவகுக்கிற ஒரு விடயமா என்ன செய்யுது காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அயடின் காணப்படும் உணவு வகைகள், அயடின் போஷனை காணப்படுற உணவு வகைகள் பாத்தீங்கன்னா, முதலாவது கீரை வகைகளும் கடற்தாவரங்களும். நான் சொன்னேன் சில கீரை வகைகள் இருக்கு, அவ அனைத்துலயும் என்ன அயடின் காணப்படும். கடல் தாவரம்னா கடல் பாசி, மற்றது கடல்ல இருக்கிற சில தாவர வகைகள், அடுத்தது கடல்ல இருக்கிற சில சல்லுன்னு சொல்லுவாங்க, அப்படியே அதுல அதிகமாக என்ன செய்யுது அயடின் காணப்படுது. அடுத்தது கடல்ல இருக்கிற மீன் வகைகள், அதிலேயும் கடல்ல இருக்கிற சிறிய மீன்ல தான் என்ன அதிக அயடின் என்ன செய்யுது காணப்படுது. மூன்றாவது விடயம் அயடின் கலந்த உப்புல என்ன செய்யுது காணப்படுது. அப்ப இந்த மூன்றையும் சரியா சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு அயடின் தொடர்பான பிரச்சனை மாதிரி ஏற்படாது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நான்காவது போஷணை, முதலாவது பார்த்தோம் நான்காவது போஷனை பார்க்க போறோம். இப்ப என்ன கல்சிய குறைபாடு, ஒரு ஆளு கல்சிய குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களை பாத்தீங்கன்னா, முதலாவது கல்சியம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளாது விடுதல். கல்சியம் கொண்ட உணவுகளை என்ன சொல்ல உட்கொள்ளாம விடுறாரு, அது முதலாவது பிரச்சனை. அறி ரெண்டாவது கல்சியம் அகத்துறிஞ்சலுக்கு இடையூறான உணவுகளை உள்ளெடுத்தல். இப்ப இரும்புக்கு அகத்துறிஞ்சலுக்கான இடையூறு விளைகிற உணவுகளை பார்த்தோம், அதே மாதிரி கல்சியம் அகத்துறிஞ்சலுக்கு இடையூறான உணவுகளை உட்கொள்றதால கல்சிய குறைபாடு என்ன செய்யுது ஏற்படுது. அதுல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா கல்சிய குறைபாட்டை இனங்காண்பதற்கான அடையாளங்கள், ஒரு ஆளு கல்சிய குறைபாடு இருக்கா இல்லையான்னு இனங்கானதுக்கு சில அடையாளங்கள் என்ன செய்யுது காணப்படுது. அதுல முதலாவது எலும்புகள் எளிதில் எளிதாக முறிவடைதல். சில ஆகல பாத்தீங்கன்னா லேசா விழுந்தாலும் என்ன செய்வாங்க, கையை கீழே குத்தினாலும் கை முறிஞ்சிடும், இல்லாட்டி ஏதாவது சிறிய விபத்துகளையும் என்ன செய்வாங்க எளிதாக எலும்பு முறியும். இவருக்கு என்ன அர்த்தம்ச்சுன்னா கல்சிய குறைபாடு காணப்படுது. ஏன்னு சொன்னா அவர் எலும்பு என்ன பலமாக இல்லை. ரெண்டாவது பற்கள் பாதிப்புடுதல், ஒரு ஆள பல் தொடர்பாக அல்லது எலும்பு தொடர்பாக ஏதாவது பிரச்சனை சொல்லி கேட்டா நீங்க டிரெக்டா என்ன கொடுக்கலாம் கல்சியத்தை கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா பல்லுக்கும் உடல்ல இருக்கிற பல்லுக்கும் எலும்புக்கும் எண்புக்கும் கல்சியம் தான் என்ன தேவையானதா இருக்கும், கல்சியம் கொண்டுதான் என்ன உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எலும்புகள் ஒழுங்கீனம் அடைதல், அதாவது இப்ப எலும்புகள் என்ன செய்ய முடியும் அது சரியான வளர்ச்சி இல்லாம சரியான பலமாக இல்லாம அப்படியானது எலும்புகள் ஒழுங்கீனம் இல்லாமல் இருக்கிறது ஒரு குறைபாட்டை காண்றதுக்கான அடையாளங்களை என்ன செய்யும் காணப்படும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள், அதாவது என் கல்சியம் குறைபாட்டால் ஏற்படுற பாதிப்புகளை பாத்தீங்கன்னா ஒஸ்டியோபரோசிஸ் என்ன என்புருக்கி நோய்னு சொல்றது இது ஏற்படும். அடுத்தது பச்சிதை வடைதல், சிலாகல பல்லெண்ணு செய்யும் அடிக்கடி சிதை வெடிக்கு உடையும் அப்படியானது. அடுத்த பாத்தீங்கன்னா வளர்ச்சி குண்டுதல் ரிக்கெட்ஸா ஏற்படுதல், ரிக்கெட்ஸாங்கிற ஒரு நோயில ஒரு வகையான புற்றுநோயில ஆரம்ப அறிகுறியான செய்தி காணப்படுது. அடுத்த பாத்தீங்கன்னு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள், அந்த அப்படியான ஏற்படுற பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும். முதலாவது கல்சியம் அதிகம் கொண்ட உணவுகளை என்ன செய்ய உட்கொள்ளணும். அப்ப கல்சியம் அதிகம் கொண்ட உணவுகளை உட்கொண்டா நம்மட குறைபாடு என்ன செய்யும் நிவர்த்தி செய்யப்படும். ரெண்டாவது கல்சியம் அகத்துறிஞ்சலை அதிகரிக்க கூடிய உணவுகளை உட்கொள்ளல், லைக்ரோஸ் போன்ற உணவுகளை உட்கொள்றதால நம்ம உணவு உட்கொள்ற உணவுல இருக்கிற கல்சியம் என்ன செய்யும் சரியான முறையில அகத்துறிஞ்சப்படும். அப்ப நமக்கு தேவையான கல்சியம் என்ன செய்யும் இலகுவாக பெற்றுக்கொள்ளப்படும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா கல்சியம் கொண்ட உணவு வகையில பாத்தீங்கன்னா சிறிய மீன் வகைகள்ல, அதாவது சிறிய மீன் வகைகள்ல அதிகமான கல்சியம் என்ன செய்யும் காணப்படுது. அதோட இறால் பூனி அதுலயும் என்ன செய்யுது கல்சியம் காணப்படுது. அடுத்தது உலர்ந்த நெத்தலிகள், அதாவது நெத்தலி கருவாடு அதுல கல்சியம் காணப்படுது. முருங்கை இலை முருங்கை இலக்கரில என்ன செய்யுது கல்சியம் காணப்படுது. சோயா கடலை பால் சீஸ் ஜோகட்
போன்றவற்றில் என்ன செய்யுது கல்சியம் காணப்படுது. அப்புறம் இப்படியான உணவுகளை உட்கொள்ள கூட கல்சிய குறைபாடால் ஏற்படுற பாதிப்பை நம்ம என்ன செய்யணும் தவிர்க்க முடியும். கல்சியத்தால் ஏற்படுற பாதிப்பு பிரதானமாக பல்லும் என்பும். அதை ஏன் வச்சீங்கன்னா நீங்க அது தொடர்பாக கேட்கிற கேள்விக்கு எண்ணலாம் இலகுவாக பதில் எடுக்கலாம். இதுல வார அடிக்கடி வார கேள்வி பார்த்தீங்கன்னா என்புருக்கி நோய் எப்போசனை குறைபாட்டினால் ஏற்படும் அல்லது ஒஸ்டியோ ப்ரோசல் எக்குறைபாட்டினால் ஏற்படும் கேள்வி அடிக்கடி வார. அப்ப ஒஸ்டியோ ப்ரோசஸ் வார கேள்விக்கு நீங்க எதை கொடுப்பீங்க கல்சியம்ங்கிறத விடையா கொடுப்பீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின்கள் ஆறு வகையான விட்டமின்கள் இருக்கு. அதுல விட்டமின் ஏ குறைபாட்டை பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகம் கொண்ட ஏற்படுவதற்கான காரணங்களை பாத்தீங்கன்னா முதலாவது விட்டமின் ஏ அதிகம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளாமை. விட்டமின் ஏ அதிகமாக கொண்ட உணவுகளை உட்கொள்ளாட்டி குறைபாடு ஏற்படுமா ஏற்படாதா நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளாடி என்ன செய்யும் அது குறைபாடா தான் காணப்படும். ரெண்டாவது தாய்ப்பால போதுமான காலத்துக்கு கொடுக்காம. இப்ப தாய்ப்பால் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் எத்தனை கட்டாயம் 2 வயசு கொடுக்கணும். அதுலயும் 6 மாதம் முழுமையாக தாய்ப்பால் மாத்திரம் என்ன செய்யணும் உணவாக கொடுக்கணும். அதை கொடுக்காடி விட்டமின் ஏ என்ன செய்யும் குறைபாடு ஏற்படும். மூன்றாவது சமிபாட்டு தொகுதியில் புழுக்கள் அடிக்கடி ஏற்படுதல். இப்ப சமிபாட்டு தொகுதியில புழுக்கள் ஏற்பட்டா சில வகையான நோய் என்ன செய்யும் ஏற்படும். அதால விட்டமின் ஏ என்ன மாதிரி அகத்துறிஞ்ச நடைபெற மாட்டிச்சு. நான்காவது பிழையான சமையல் முறைகள். அதாவது சில நம்ம சமையல் முறையில் இப்போ அலுமினிய பாத்திரங்களை சில சமைக்கிறது அப்படியான பிரச்சனை. சில கூட்டுகள் சில சேர்க்கக்கூடாத சில பொருட்களை சேர்க்கிறது அதுவும் என்ன பிரச்சனையாக காணப்படும். அடுத்த விடயம் உணவு களஞ்சியப்படுத்தலில் உள்ள குறைபாடுகள். அதாவது சில உணவுகளை களஞ்சியப்படுத்துதலை பிரச்சனை ஏற்படும். உதாரணமா மரக்கறியை கொண்டு என்ன ஃப்ரிட்ஜில் மேலே டீ ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க கட்டியா இருக்குல்ல அந்த உணவுல அந்த விட்டமின்கள் இருக்குமா அந்த உணவுல போஷண இழப்பு என்ன செய்யும் ஏற்படும். அதே மாதிரி மீனை கொண்டு வச்சுட்டு என்ன அந்த பழுதாக வைக்கிற அப்படியா அப்படி களஞ்சியப்படுத்த என்ன செய்யும் பழுதாயினா அந்த போஷணைகள் சரியா இருக்குமா இல்ல இருக்கிற போஷணை இழக்கப்பட்டுரும். அப்ப போஷண இழப்புகள் என்ன செய்யும் ஏற்படும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறைபாட்டை இனங்காண்பதற்கான அடையாளங்கள். ஒரு விட்டமின் ஏ குறைபாடுகளாட்ட இருக்குன்னு எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்ளலாம்னு சொல்லி முதலாவது மாலை கண் நோய் ஏற்படுதல். விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிற ஒரு ஆளுக்கு மாலை கண் நோய் என்ன செய்யும் காணப்படும். ரெண்டாவது கண்ணில் பீட்ரோ புள்ளி ஏற்படுதல். மூன்றாவது கண் வறட்சி ஏற்படும். அப்ப நீங்க யோசிக்கணும் லேசா கண் தொடர்பான பிரச்சனை வாரத்துக்கு விட்டமின் ஏ என்ன காரணம். கண் தொடர்பான பிரச்சனை வாரத்துக்கு விட்டமின் ஏ என்ன செய்யுது பிரச்சனையா இருக்கு. பல் என்பு தொடர்பான பிரச்சனை ஏது காரணமா இருக்கு கல்சியம் காரணமா இருக்கு. ஞாபக சக்தி சுறுசுறுப்பு தன்மை குறைவறிக்கிறதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு இரும்பு சக்தி பிரச்சனையா இருக்கு. கண்டக்கலலை நோய் வாரத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அயடின் பிரச்சனை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் லேசா நீங்க ஞாபகம் இலகுவாக நிலாம் விட அளிக்கலாம். இந்த பகுதியில அடிக்கடி எம்சிக்யூல என்ன கேள்வி வார அடிக்கடி எம்சிக்யூல கேள்வி வார. அடுத்தது பார்ட் 2ல ரெண்டாவது அல்லது மூணாவது வேணா இந்த உணவு தொடர்பாக தான் என்ன செய்யுது ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை பாத்தீங்கன்னா பார்வை குறைபாடு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பார்வை குறைபாடு ஏற்படுற குருடாதல். சில டைம்ல அதிகமா பாதிப்பு அதிகமாக இருந்தால் நினைச்சிடும் குருடாகவும் பேத்திரும். அடுத்தது தடிமன் போன்ற நோய்கள் அடிக்கடி ஏற்படுதல். வயிற்றோட்டத்துக்கு இலகுவில் ஆளாகுதல். உணவு பாதை சுவாச தொகுதி மற்றும் ஏனைய பகுதிகள் உள்ள இலையங்கள் பாதிப்புக்கு உள்ளாகுதல். அடுத்த பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ குறைபாடு நோய் சக்தியும் என்ன செய்யும் குறைவடையும். இப்படியான பாதிப்புகள் ஏற்பட காரணமாக காணப்படுறது விட்டமின் ஏ குறைபாடு என்ன செய்யும் காணப்படுது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகள். விட்டமின் ஏல ஏற்படுற பாதிப்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழிமுறைகளை பின்பற்றலாம். முதலாவது அரசால் விநியோகிக்கப்படும் விட்டமின் ஏ மாத்திரைகளை உட்கொள்ளல். இப்ப அரசாங்கத்தால் என்ன செய்யும் உங்களுக்கு ஸ்கூல்ல ஒன்னு தருவான் விட்டமின் டேபிள் சொல்லி அதை என்ன செய்யலாம் குளிச்சா நம்மளோட குறைபாட்டை சிறிதளவு என்ன செய்யணும் குறைக்க முடியும். ரெண்டாவது விட்டமின் ஏ அதிகமாக கொண்ட மஞ்சள் நிற மற்றும் கடும் பச்சை நிற காய்கறிகள் பழங்களை தினமும் உட்கொள்ளுதல். மஞ்சள் நிறம் மற்ற கடும் பச்சை ஆகிற காய்கறி பழங்கள்ல அதிக விட்டமின் ஏ என்ன செய்யும் காணப்படுது. அடுத்தது தாய்ப்பாலில் விட்டமின் ஏ மிகையாக காணப்படுவதால் 2 வயது வரை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்ன செய்யணும் ஊட்டணும். இதன் மூலம் குறைபாட்டை தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்த பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஆரம்ப காலங்களில் தாய்ப்பாலில் விட்டமின் ஏ நிறைந்த கொலஸ்திரம் காணப்படுவதால் தாய்ப்பால் ஊட்டுவதில் கவனம் செலுத்துதல். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பருவங்கள் படிக்கக்குள்ள படிச்சுப்பீங்க ஒரு குழந்தை பிறந்து சிறிது காலத்து கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு கொலஸ்திரம்ங்கிற திரவம் என்ன செய்யும் தாய்ப்பாலோட வெளியேற்றப்படுது. அந்த கொலஸ்திரங்கிற படிவத்துல அது பயன்பாடு ரெண்டு பிரதான பயன்பாடு ரெண்டு. முதலாவது குழந்தைக்கு நோய் சக்தியை அதிகமாக வழங்குற. ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன குழந்தையிட சமிபாட்டு தொகுதி என்ன செய்யற ஊக்குவிக்கிற. நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை வயிற்று போல அனைத்து தொகுதிகளும் இயங்கும். சமிபாட்டு தொகுதி இயங்குமா இல்ல. சமிபாட்டு தொகுதி இயங்கி இருந்தா என்ன செய்யும் கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கும். அப்ப அந்த கழிவு
வெளியில வந்தது குரு, அந்த சமிபாட்டு தொகுதியை ஊக்குவிக்கிறதுக்காக அல்லது இந்த சமிபாட்டு தொகுதியை தொடங்குறதுக்காக என்ன செய்யும், அந்த கொலஸ்ட்ரங்கிற படிவம் என்ன செய்யும், வெளியேற்றப்படுது. அப்புறம் இப்படி அதுல அதிகமாக விட்டமின் ஏ காணப்படுறதால அந்த குழந்தைகளுக்கு கட்டாயம் என்ன செய்யும், தாய்ப்பால வழங்க வேணும்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ காணப்படும் உணவு வகையில பாத்தீங்கன்னா கீரை வகைகள், கடும் பச்சை நிற காய்கறிகள், மஞ்சள் நிற பழங்கள். கீரை வகைகள், கடும் பச்சை காய்கறிகள், மஞ்சள் நிற பழங்கள், பால் பாற்கட்டி, அந்த அதாவது பால் உற்பத்தி பொருட்கள், பாலை கொண்டு உற்பத்தி செய்யப்படுற பால் உற்பத்தி பொருட்கள், ஈரல், முட்டை, மீனெண்ணெய் போன்றவற்றில் அதிகமாக விட்டமின் ஏ என்ன செய்யும், காணப்படுது. இவற்றை நம்ம உண்றதால விட்டமின் ஏ குறைபாட்டிலிருந்து தவிர்க்கலாம். விட்டமின் ஏ குறைபாடுல தவிர்க்கொள்ள விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படும் நோய்கள் என்ன செய்யலாம், நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நாக குறைபாடு, கனிவு புகழ், அடுத்தது நாக குறைபாடு. நாகத்தை பாத்தீங்கன்னா நாகத்தை என்னன்னு நிற்பிடன தொகுதியை வழிபோட்டல். நிற்பிடன தொகுதினா முதல்ல அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், உடல் பல்வேறு தொகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது. சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி, சுற்றோட தொகுதி, இப்படி பல தொகுதிகள் என்ன செய்யுது, காணப்படுது. அதுல ஒரு தொகுதி தான் நிற்பிடன தொகுதி. நிற்பிடன தொகுதினா என்னன்னு சொன்னா உடல்ல நோய் சக்தியை வழங்குறதா என்ன, நிற்பிடன தொகுதியில தொழிற்பாடா இருக்கு. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குறதா என்ன, நிற்பிடன தொகுதியில தொழிற்பாட்டா இருக்கு. அந்த நிற்பிடன தொகுதியை வலுவூற்ற தொழிற்பாட்டா இந்த நாக போஷணை என்ன செய்யுது, வழங்குது. அடுத்து பாத்தீங்கன்னா காபோ வைத்திய தகனத்துக்கு துணை புரிதல், அதையும் நாக குறைபாடு செய்யுது, நாக செய்யுது. அடுத்து பாத்தீங்கன்னா களவட்டத்தை ஊக்குவித்தல். களவட்டம்னா நான் சொன்னேன் என்ன, ஏதாவது ஒரு களத்தை புதுசா உருவாக்குற அல்லது சிதைவந்த கலையின் களங்களை புதுப்பிக்கிற இப்படியான செயற்பாட்டுக்கு இந்த நாக போஷணை என்ன செய்யுது, செல்வாக்கு செலுத்துது. அடுத்த பாத்தீங்கன்னா ரெண்டாவது தரப்படி நாக குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள். ஒரு நாக குறைபாடு ஏற்பட்டு அவருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல அது நோய் ஏற்படும். ஏண்டா நாக குறைபாடு ஏற்பட்டு அங்க என்ன நடக்கும், நிற்பிடன தொகுதி வலு இல்லாம இருக்கும், வலு இல்லாம பலம் இல்லாம இருக்கும். அப்ப அவருக்கு அடிக்கடி என்ன செய்யும், நோய் ஏற்படும். ரெண்டாவது உடல் வளர்ச்சி என்ன செய்யும், குறைவடையும். இப்ப அடிக்கடி நோய் ஏற்படுறாங்கள பாத்தீங்கன்னா உடல் மெலிவாக அல்லது சுறுசுறுப்பு இல்லாம வளர்ச்சி குன்றினோராக்களை என்ன செய்வார், காணப்படுவார். இதுக்கு அடிப்படை காரணமாக இந்த நாக குறைபாடு என்ன செய்யும், காணப்படுது. அடுத்த விடயம் நாகம் காணப்படும் உணவு வகைகள். அப்ப எந்தெந்த உணவுல நாகம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது செந்நிற இறைச்சி வகைகள், அதாவது செந்நிறந்தா சிவப்பு நிறமான இறைச்சி வகைகள்ல அதிகமா என்ன இருக்கு, நாகம் என்ன செய்யும், காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை, போஞ்சி. நிலக்கடலை என்ன சொன்னா கஞ்சான்னு சொல்லு, கஞ்சாங்கொட்டன்னு சொல்லு. இப்ப நிலக்கடலை, போஞ்சி போன்றதுல அதிகமா என்ன இருக்கு, நாகம் இருக்கு. அடுத்தது கடல் உணவுகள், கடல் உணவுகள்ல இறால், நண்டு போன்றவற்றில அதிகமா என்ன இருக்குன்னு சொன்னா நாகம் என்ன செய்யும், காணப்படும். அப்ப இவற்றை பெற்றுக்கொள்றதன் மூலம் நாகத்தால ஏற்படுற பிரச்சனையான நோய்பு சக்தியை அந்த வலு இல்லாம போது நம்ம என்ன வலுவடைய செய்ய முடியும். அவற்றை இதோட நம்ம இந்தியோட அந்த இந்த பகுதியில முதலாம் பகுதி என்ன செய்யுது, முடிவடையுது. இதுல இரண்டாம் பகுதி அடுத்த